Hi friends, welcome back to my channel. இப்போ நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா புதுசா வாங்குன ஸ்டவ்ல ஃபர்ஸ்டா நாங்க வெறும் பாலா காச்சாம சிம்பிளா ஒரு பாதாம் பால் எப்படி செய்யிறது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இருந்து இப்போ நம்ம இது சிம்ல வச்சிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம அதுக்கு இடையில வந்து panல பாதாம், முந்திரி, பிஸ்தா இது மூணு சின்ன சின்னதா கட் பண்ணி நான் dry roast பண்ணிட்டு இருக்கேன். இந்த ghee oil எதுமே யூஸ் பண்ணல. டைரக்டா அப்படியே panல போட்டு ரெண்டு ஏலக்காவும் இதோட சேர்த்து நான் நல்லா ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கேன். இப்போ இத வந்து வறுத்துட்டு இத வந்து ஆற வச்சி நம்ம மிக்ஸில போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். Yellow color castor powder இருக்குல்ல, yellow color powder வந்து சும்மா ஒரு 1 teaspoon water ல mix பண்ணி வச்சிருக்கேன். இத நான் add பண்ணிக்கிறேன். இது வந்து optional தான். இது வந்து நல்ல கலர் கொடுக்கும். பாதாம் பால் மாதிரியே நமக்கு ஒரு feel வரும். அந்த கலர் பார்த்தாலே அதுக்காக நான் add பண்றேன். உங்களுக்கு வேணா அப்படினா நீங்க add பண்ணிக்க தேவையில்லை. சுட பாதாம் பால் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நல்ல பாதாம் பால் கலர்ல சூப்பரா ரெடி ஆயிருக்கு. நான் வந்து கார்னிஷ்க்கு ஒரு dry roast petal போட்டுர்க்கேன். சேஃப்ரான் இருந்தா சேஃப்ரானும் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை subscribe பண்ணுங்க, என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பை பை, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.